सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्धसाधके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोऽस्तु ते हर नमः पार्वतीपतये हर हर महादेव तन्नाडुडे शिवमे पोत्री एन्नाट्टवर्क्कुम् इरैवा पोत्री पोत्री वेट्रिवेल् मुरुगन् करहरोगरा அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது புது யுகம் வழங்கும் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷையர். ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய நாள் துவக்கம் ரொம்ப விசேஷகரமாக இறைவனுடைய நாமத்தை சொல்லி நம்ம ஆரம்பிக்கிறோம். இறைவனுடைய அனுகிரகம் இருந்தாலே எல்லா காரியங்களும் வெற்றி. அவன் அருளாலே அவந்தால் வணங்கின்னு சொல்லுவா. அவனுடைய அனுகிரகம் இருந்தால் தான் எல்லா காரியங்களும் வெற்றி அடையுங்கிறதுல சந்தேகமே கிடையாது இல்லையா. நிறைய பேர் இந்த பைரவருடைய படம் நம்ம காண்பிச்சதுலேருந்து அவள் வீட்டு வாசலில் நானே நிறைய இடத்துல பார்த்தாச்சு. ஒருத்தங்க வந்து வண்டி வாகனத்தில் கட்டியிருக்காங்க திருஷ்டிகள் போகிறதுக்கு. அந்த படத்தை வெறும் திருஷ்டி போகிறதுக்குன்னு சொன்னேன். ஆனால் அதனுடைய ரகசியம் சொல்கிறேன். பைரவரை நீங்கள் ஆராதனை பண்ண பிரத்யக்ஷமாக நம்ம கூடவே இருப்பார். அவ்வளவு சக்தி அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கு. இது அனுபவபூர்வமாக நிறைய உபாசனை பண்ணுறவங்களுக்கு நிச்சயமாக அது புரியக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். சரி, இன்றைய தினத்தில் நாம் நேற்று கேட்ட கேள்வி, அதாவது ஆஞ்சநேயருடைய தாயார் பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். அஞ்சனை அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு விசேஷம். ராமபக்தனாக இருக்கக்கூடிய ஆஞ்சநேயருடைய தாயார் அஞ்சனை. இந்த அஞ்சனையை பற்றி சொல்லும்போது த்ரயம்பகேஸ்வரர்னு ஜோதிர்லிங்கத்தில் ஒரு லிங்கமாக நாசிக்கில் இருக்குது. அந்த த்ரயம்பகேஸ்வரர் கோயிலுக்கு போகும்பொழுது இடது பக்கம் பார்த்துட்டோன்னா ரொம்ப அழகாக அந்த அஞ்சனை மலை இருக்கும். சரி, இன்றைய தினத்தில் நம்ம கேட்கக்கூடிய கேள்வி என்ன, 12 ஜோதிர்லிங்கத்தில் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜோதிர்லிங்கத்தினுடைய பெயர் என்ன, அந்த ஆலயத்தின் பெயர் என்ன, இதை கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க, குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு அம்மா என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய குழந்தையினுடைய படிப்புக்காக அவன் என்ன பண்ணுறா, கொஞ்சம் காசு எடுத்து கொடுக்குறா. அந்த பையன் சொல்கிறான், அம்மா எனக்கு பத்தாதே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்கிறான். பரீட்சைக்காக இன்னும் காசு வேணுமே. அப்போ அவன் சொல்கிறா, என்னக்கிட்ட இருக்கிறத நான் கொடுத்துட்டேன்டா குழந்தை, நீ ஏதாவது பண்ணிக்கோவேன் அப்படின்னு சொல்கிறான். நேராக போகிறான், உழைக்கிறான், ஒரு ஹோட்டலில் வேலை செய்கிறான். அதுக்கப்புறம் பார்த்துட்டுன்னா ஒரு 4-5 பஸ்ஸு டிப்போவில் பஸ்ஸை கழுவி விடுறான். கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாதிச்சு அது காசை சேர்த்துறான். அப்போது ஒரு வழியில் அவன் வீட்டுக்கு போகிற வழியில் அவன் என்ன பண்ணுறான், கையில் அப்படியே காசை எண்ணிகிட்டே வரான். ரோட்டில் எண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கும்போது பின்னாடி வரக்கூடிய திருடன் அவன் ஓடி வந்து அந்த காசை பிடுங்கிட்டு ஓடிட்டான். அய்யோ அய்யோன்னு கத்துறான். யாரும் கேட்டதா இல்லை, பார்த்ததா கிடையாது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அழுகிறான். அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரியவர் சொல்ல, தம்பி ரோட்டில் காசு என்னலாமா எண்ணிட்டு போறியே, என்ன பண்ணுறதுன்னு தெரியல தாத்தா, எனக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் வேற கட்டணும் அப்படின்னு சொன்னாராம். கவலைப்படாத, கடவுள் காப்பாற்றுவார், உழைச்ச காசு வீண் போகாது அப்படின்னு சொன்னாராம். உழைச்ச காசு வீண் போகாது, சரி தாத்தா, நாளைக்கு கார்த்தால நான் பணம் கட்டணமே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொன்னாராம். அந்த தாத்தா சொன்னாராம், திருப்பி நான் சொல்கிறேன், இறைவன் மேலே நம்பிக்கை வை, உழைச்ச காசு வீண் போகாது. என் வாழ்க்கையில் இத்தனை வருஷத்தினுடைய அனுபவம் உனக்கு சொல்கிறேன், சரி ஏதோ மனசை தேத்தறாரேன்னு சொல்லிவிட்டு இந்த குழந்தை போய் வீட்டில் போய் படுத்து கண்ணில் தண்ணி விட்டு அழுதுண்டே இருக்கான். கண்ணில் தண்ணியாக வருது. அவள் அம்மா வந்து, என்னடாப்பா காசு சம்பாதிச்சிட்டியா, என்ன பண்ண போகிற, கவலைப்படுறியான்னு கேட்டா, இல்லையாம்மா, எதுக்கு அம்மாவுக்கு கவலை கொடுக்கணும், இல்லையேம்மா எனக்கு ஒன்றும் கவலை இல்லையேம்மா அப்படின்னு சொன்னால், அம்மாவுக்கு என்னமே குழந்தையை பற்றி தெரியும், லேசாக இப்படி கண்ணை தொடரா உடனே கண்ணில் தண்ணி, என்னடா கொண்டு அழுகிறேன்னு கேட்டா, இல்லைம்மா நான் காசை எண்ணின்னு வந்தால் போயிட்டேன், யாராவது காசை வெளியில் எண்ணுவாளா, இப்போ போயிடுத்தே மொத்தமாக அப்படின்னு சொல்லும்போது வந்தம்மா ஒரு தாத்தா சொன்னார், உழைச்ச காசு வீண் போகாது, அம்மாவும் சொன்னால் கவலைப்படாத உழைச்ச காசு வீண் போகாதுன்னு அம்மாவும் சொன்னான். என்னடா அது பெரியவங்கள்லாம் ஒரே மாதிரி சொல்கிறாளே, இது வெறும் வார்த்தைகள் தான் அப்படின்னு நினச்சிருந்து தூங்கிட்டு இருந்திருக்கான். நைட்டு ஒரு சம்பவம் ஏற்பட்டிருக்கு, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திருட போன திருடன் அப்படியே ஓடி போய் இன்னொருத்தட்டையும் திருடி இருக்கான். திருடும் போது அவன் பின்னாடி துரத்திட்டு வர இவன் போய் ஒரு குடிசைக்கு பக்கத்தில் போய் லைட்டாக ஒளிஞ்சுன்னு இருந்திருக்கான். ஒளிஞ்சுன்னு இருந்து கொஞ்ச நேரம் கழித்ததுக்கப்புறம் அப்படி வெளியில் ஓடி வரனாலும் ஓடி வந்திருக்கான். அந்த இடத்துல ஒரு போலீஸ் வந்திருக்கு, கையில் இருக்கிற பொருளை அங்கே இருக்கக்கூடிய வீட்டில் வந்து லேசாக வீசிட்டு அங்கேருந்து குடுகுடுன்னு ஓடி போய் கிளம்பி ஓடிருக்கான். காலையில் எழுந்துச்சு பார்க்குறேன், இவன் தலைமாட்டுக்கடியில் அந்த காசு வந்து வீசியிருக்கான். அவன் வீசின காசு வேற எங்கேயும் கிடையாது, அவங்ககிட்ட திருடப்பட்ட அந்த காசும்
இன்னொருத்தர் திருடப்பட்ட காசும் நேராக அந்த காசு எடுத்துகிட்டு போய் சொல்லியிருக்கான், ஐயா என்கிட்ட இந்த காசு திருடினார், அந்த பெரியவர் தான் இது, ஆனால் இதுதான் என்னுடைய காசு, இதுக்கு மேலே இருக்கக்கூடிய காசு எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி பாருங்கள் எவ்வளோ நியாயமாக இருந்திருக்கான். அப்போ அந்த பெரியவர் சொன்ன விஷயங்களும் ஞாபகம் வந்திருக்கு, தாயார் சொன்னதும் ஞாபகம் வந்திருக்கு. இன்றைக்குமே பெரியவங்க சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் பேச்சாக இருக்கும். இந்த கதையை கேட்கும்போது எங்கே நடக்க போகிறது அப்படின்னு நினைப்போம், ஆனால் உண்மைங்க. பெரியவங்க சொன்ன அத்தனை வார்த்தையும் உண்மையாக நடக்கும். உழைச்ச காசு வீண் போகாது. நீங்கள் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச விஷயங்கள் ஏதேனும் இருந்தால் இறைவன் 10 மடங்கு கொடுப்பார். அதுதான் உண்மையும் கூட. உதாரணமாக பார்த்துட்டுலாம் கோயிலில் இத்தனை பேர் இது செஞ்சுருக்கோம் அது செஞ்சுருக்கோன்னு நினைக்கிற அடுத்த க்ஷணம் இறைவன் காசை வச்சுக்கவே மாட்டார், உடனே அடுத்த க்ஷணம் அவருக்கு வேலை மூலியமாக கொடுப்பார். எப்படி இயற்கையில் மாட்டுக்கு நம்ம புல் போட்டோன்னே அது வந்து பாலாக தருது, நெய்யாக நமக்கு கொடுக்கறது, வெண்ணெயாக கொடுக்கறது, தயிராக மோராக எப்படி நம்ம வாங்கிக்கிறோமோ, சாணமாக எப்படி நம்ம எடுத்துக்கிறோமோ, மரத்துக்கு தண்ணி ஊற்றுறோம், அந்த மரம் நிழலாக நமக்கு கொடுக்கறது, பழங்களாக கொடுக்கறதோ, அதே போன்று இந்த இயற்கை இறைவனுக்கு நாம் செலுத்தக்கூடிய தர்ம காரியங்கள் பண்ணக்கூடியது ஏதோ ஒரு வகையில் நமக்கு நிச்சயம் கொடுத்துருவாங்கிறதுல சந்தேகமே கிடையாது. அந்த குட்டி ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இன்னைக்கு நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 20/10/2020 சார்வரி வருஷம், ஐப்பசி மாதம், 4ஆம் திருநாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் அனுஷம். காலை 9:40 வரை. பின்பு கேட்டேன். இன்றைய திதி சதுர்த்தி. மாலை 5:04 வரை. பின்பு பஞ்சமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் பரணி. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. ராகு காலம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை. இன்னைக்கு சதுர்த்தி விரதம். விநாயக பெருமானை பிரார்த்தனை பண்ணுறது. 5 கரத்தனை ஆணை முகத்தோனே இந்தி நிலம்பரை போலும் ஈற்றினை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. விநாயகா விநாயகா விக்னேஸ்வரா, விநாயக பெருமானே நீதான் காப்பாத்து. முன்னவனே ஆணை முகத்தவனேன்னு சொல்லுவா. ஆணை முகத்தை உடையக்கூடிய இந்த இறைவனை வேண்டிக் கொள்வது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் விநாயக பெருமானை மனசார வேண்டி எந்த காரியம் பண்ணாலும் சரி அவர் வழிவகுத்து கொடுப்பார். யானை எப்படி காட்டுக்குள்ளே போச்சுன்னா தடமாகிறதோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு ஒரு வழிவகுத்து கொடுக்கக்கூடிய அற்புதமான சக்தி பிள்ளையார் பெருமானுக்கு உண்டு. இன்னைக்கு ராஜராஜ சோழன் 1034வது பிறந்த நாள். இன்னைக்கு மலேசியாவில் போய் பார்க்கும்போது பார்த்தேன்னா நான் போயிருந்தேன், ராஜராஜ சோழான்னு சொல்லிட்டு ஒரு வீதியே அந்த இடத்துல இருக்குது. அதாவது அந்த இடமே பார்த்தீங்கன்னா ராஜராஜனை பிரதிபலிக்கக்கூடியது. நான் ஒரு ஊரில், அதாவது வெளிநாட்டில் ஒரு ஊரில் சொல்கிறேன், பல இடங்களில் அவருக்கு இருக்குது. இன்றைக்கி நிறையா அவருடைய சமாதி நம்ம வந்து நிறையா யாருமே பார்க்குறதில்ல, போகிறதில்ல. அதை வந்து எடுத்து நம்ம சிறப்பாக செய்யணும். ஏன்னா அவரும் அவரை நினைவு கூர்ந்து நம்ம பண்ணணும் அப்படின்னா அவருடைய சமாதிக்கு நம்ம சிறப்பாக சில விஷயங்கள்லாம் நம்ம பண்ணணும். ஒவ்வொரு பௌர்ணமிக்கு இப்போ நிறைய பேர் அந்த இடத்துல மேலே சிவலிங்கம் வச்சு அபிஷேகம் பண்ணுறாங்க. அந்த அபிஷேகங்களில் நம்ம கலந்துக்கணும். அவ்வளோ விசேஷங்கள். இன்றைக்கி ராஜராஜ சோழனுடைய 1034வது பிறந்த நாள் இன்றைய தினம். இந்த நட்சத்திர பிறந்த நாள் கொண்டாடுறவா, தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவாளுக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு மீண்டும் இன்றைய தினத்துக்குண்டான 12 ராசிக்குண்டான பலாபலன்களை பார்க்க போறோம். மேஷ ராசி என்பர்களே, அஸ்வினி பரணி கிருத்திகை. அஸ்வினி நட்சத்திரத்துக்கு நேத்து உபாதைகள் இருந்தது, பரணிக்கு இன்றைய தினத்துல பேசவே கூடாது. பண்ண யார்ட்டையும் இன்னைக்கு பேச மாட்டேன், ரொம்ப வழக்கு ஆகாது. இன்னைக்கு ஏதாவது நான் பேசினேன்னா தப்பா போட்டு கொடுத்தனா என்ன பண்றது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கும். இன்றைய தினத்துல பிரயாணத்தை தவிர்த்துக்கோங்க, புதிய விஷயங்கள் எதுவும் பண்ணாதீங்க. சுவாமி நாமத்தை சொல்லிக்கிறது விசேஷம். மகாபெரிவாளுடைய தர்மசாஸ்திரத்தில் அழகாக இருக்கு என்னென்னா, ராம நாமத்தை சொன்னாலே போதும், கோடி நாமத்தை சொன்னால் எல்லா பாபங்களும் விட்டுடும், அதற்குண்டான ஈடு வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி நீங்கள் ராமநாமத்தை சொல்லிக்கிறது விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் கிருத்திக நட்சத்திரத்திற்காக தேவலையாக இருந்துருக்கும், எதிர்பார்த்த காரியம் நன்மையாக இருக்கும், விடாத கஷ்டத்தில் இருந்தவா மாறி சில விஷயங்கள்லாம் அனுகூல்யமாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, நல்ல நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. மனசில் இருக்கக்கூடிய துக்கங்கள்லாம் போகும்.
துக்கங்கள்லாம் போகும்பொழுது அப்பப்போ அந்த கவலைகளை பத்தி சிந்திப்பேன். ஆனா அதிலிருந்து ஒரு மாறுதல் விடை இருக்கும். ஏதோ ஒரு ரூபத்துல நான் இருக்கேன்னு இறைவன் இன்னைக்கு காமிச்சுட்டே இருப்பார். இந்த மாதிரி இன்னைக்கு நிறைய விஷயங்கள்லாம் அனுகூல்யமா நடக்கக்கூடியதாக இருந்துருக்கும். விடாத உழைப்பு அனுகூல்யத்தை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன இருந்த பிரச்சனைகள்லாம் தீரும். மனசுல நிம்மதி கூடி வரக்கூடியதா இருக்கும். சில காரியங்கள்லாம் நடக்கலையே நினைச்சிருப்பேன், கவலைப்படாதீங்க, அந்த காரியம் நமக்கு உகந்ததில்லை, நிச்சயம் நடக்கும், முயற்சி மட்டும் பெறுங்க, பலனை பகவான் கொடுப்பார். நல்ல நேரம் பிறக்கும்போது நல்ல காலங்கள் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஆறு நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அம்பிகை வழிபாடு, காமாட்சி அம்பாள் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி அன்பர்களே, மிதுனராசி நேயர்களே, அப்பப்போ இருந்த பயங்கள் போகும். குழந்தைகளை பற்றிய சிந்தனை, படிப்புக்கு என்ன பண்ணுவோம், வேலைக்கு என்ன பண்ணுவோம், தொழிலுக்கு என்ன பண்ணுவோம் கவலைப்பட்டிருந்ததெல்லாம் கவலைப்படாதீங்க, ஜெயிக்கும். ஒரு கம்பெனியில் பெரிய அளவுக்கு உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கு, டக்குன்னு வேலையை விடும்போது சே நான் எனக்கு எல்லாம் இதுதான் நினச்சிட்டு இருந்தால் போயிடுத்தேன்னு நினைப்பேன். இதை விட அடுத்த லெவலுக்கு உங்களுக்கு போயிடுவேன், கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. சின்ன சின்ன விஷயத்துக்காக சங்கடப்பட வேண்டாம், நிச்சயம் அனுகூல்யமாகும். வேலை வாய்ப்பு இடமாற்றம் யதார்த்தமாக அதா விடலைனாலும் உங்களுக்கு ஆயிருக்கும், அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. பேப்பர் சம்மந்தமாக, அதேமாதிரி மரம் சம்மந்தமாக, எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக, எலக்ட்ரானிக் சம்மந்தமாக, கணினி கம்ப்யூட்டர் சம்மந்தமாக, செல்ஃபோன் சம்மந்தமாக உத்தியோகம் பண்ணிட்டுருக்கோ, தொழில் பண்ணிட்டு இருக்கவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் நான்கு நிறம் ரோஸ். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி அம்பாள் வழிபாடு, விசேஷ வழிபாடு. கடகராசி என்பர்களே, நன்மை பிறக்கக்கூடிய நல்ல நாள். திருமண காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருக்கும். சொந்த பந்தங்களுக்கு ஏதேனும் உதவிகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். குடும்பத்தாரில் சின்ன சின்ன பிரச்சனைகள், நீங்கள் ஒன்று பேசும்போது அவா ஒன்று பேசும்போது அவாவுக்கு ஒன்று பேசுறது, நீங்கள் ஒன்று பேசுறது, கோபத்தில் என்ன பேசுறதுன்னு தெரியாது இல்லையா, பேச்சுக்கு பேச்சு பேச்சுக்கு பேச்சு இப்போ மாறி வரக்கூடியதாக இருந்துருக்கும். அந்த மாதிரி இன்றைய தினத்தில் நிறையா விஷயங்கள், அதாவது இன்னைக்கு பார்த்துட்டோன்னா யூடியூப்பில் ஒன்று சொல்லுவாள், வைரல் அப்படின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி ஒரு விஷயம், ஒரு வீட்டில் சண்டை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, வைரலாக அது பரவிடும். நிறையா பேர் பார்த்துட்டேன்னா நிறையா பேருக்கு அது வைரலாக தெரிஞ்சு விடுமா. அந்த மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நம்ம குடும்ப விஷயங்களே வெளியில் தெரியாத அளவுக்கு பார்த்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். பல பேர் திருஷ்டிப்படுற மாதிரி இருக்கணும்னு நம்ம வாயில் சொன்னால் பத்தாது, இருந்து காமிச்சா நிச்சயம் பெரிய பலன்களாக இன்றைய தினத்தில் இருந்துன்னு இருக்கும். அது மாதிரி தொழில் ரகசியங்களை சட்டுன்னு வெளியில் சொல்லாதீங்க. ஒரு காரியம் முடியற விட்டும் பெசாமல் இருந்து சொல்லாமல் நடத்தியிருக்கான்னு சொன்னாலும் தப்பு கிடையாது. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் நான்கு நிறம் ப்ரௌன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, அமோக பலன்களை தரும் வெற்றி வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குள்ளால் நல்ல நாள். நிறையா மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்து கொண்டதெல்லாம் மாறும். சில நேரங்கள் மன சங்கடங்கள்லாம் தீரக்கூடியதாக இருக்கும். என்றைக்குமே தாயார் வந்து ஒன்றும் கவலைப்படாதப்பா எல்லாம் மாறும்னு சொல்லும்போது, அம்மா நீங்களா வந்து எல்லாத்தையும் மாற்றி கொடுக்க போறது, எனக்கு எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு சொல்லி நம்ம கேட்கவே மாட்டோம். ஒரு நம்பிக்கை இருக்கும் பாருங்கள், சே உண்மையாகவே அது ஒரு பெரிய பலன்களை கொடுக்கும். கணவருக்கு மனைவி, மனைவிக்கு கணவர், குழந்தைகளுக்கு தாயார், தாயாருக்கு குழந்தைகள், இப்படி நான் இருக்கேன்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை நிச்சயம் அப்படியே நம்மளை கண் கலங்க வச்சுடும். அந்த மாதிரி சிம்மராசி என்பர்களுக்கு இறைவன் ஏதோ ஒரு ரூபத்தில் இன்னைக்கு நிறைய விஷயங்களை நிகழ்த்தி கொடுப்பார். அனுபவபூர்வமாக நீங்கள் பார்க்க முடியும். இது நிகழ்ச்சி தானே, மகேஷியர் பலாபலம் தானே சொல்கிறார், ஏதோ சொல்ல போகிறார், அப்படி கிடையவே கிடையாது. இந்த கிரகங்கள் என்பது 100% இருக்கக்கூடியதாக இருந்துருக்கும், மாறுதல் இருக்கும். நீங்கள் உண்மையான நம்பிக்கை வைக்கும்போது நிச்சயம் அதுக்குண்டான பலாபலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஏழு நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, அப்பப்போ வரவுகள் ஒரு பக்கம் இருக்கும், ஆனால் செலவுகளும் இருந்துட்டு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டு இருக்கும். டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுட்டு இருக்கிறவா, காய்கறி விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி அரசாங்க உத்தியோகத்தில் இருந்துட்டு இருக்கிறவங்க, ஹோல்சேல் ரீட்டைல் டீலராக இருந்துட்டு இருக்கிறவங்க, பேங்க் சம்மந்தமான உத்தியோகத்தில் இருந்துருக்கவங்க, ஷேர் மார்க்கெட் எடுத்து பண்ணிட்டு இருக்கவங்க, புதுசாக தொழில் பண்ண போகிறேன் சார் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு எனக்கு சோதனை ஒன்று வந்தால் பரவாயில்ல சார், சோதனைக்கு மேலே சோதனைக்கு மேலே சோதனைக்கு மேலே வந்தால் என்ன பண்ணுவேன், இப்படியே இருந்துட்டு இருக்கிறதா, நான் அடுத்த அளவுக்கு போக வேண்டாமா, நான் யாரை தான் நம்புறது அப்படின்னு வருத்தப்பட்டிருந்தவாள் கவலையேப்பட வேண்டாம். நிச்சயமாக யாரையும் நம்ப வேண்டாம், இறைவனை நம்பி உங்களுடைய செயல்பாடுகள் அடியெடுத்து வைங்க. நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். மனசில் ஒரு நிம்மதிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். எதையோ சாதித்தோம், அவளை பார்த்தா சாதிக்காத மாதிரி இருக்கும், நமக்கு அது சாதனை தான், கவலையே பட வேண்டாம், நிச்சயம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கன்னிராசி என்பர்களுக்கு இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு.
துலாராசி அன்பர்களே நிறைய விஷயத்துல கோவப்படுறது ஆத்திரப்படுறது டக்குன்னு கோவப்படுறது காலை வேளைகள்ல இருக்கும் வீட்டுல இருக்க வாளே பாப்பா என்னடா இது இவ்வளோ கோவப்படுறாளே அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒன்றும் இல்லை வேற வேலையில டிஸ்டர்பன்ஸ் ஆகும்போது அப்படியே வீட்டில் காண்போம் கொஞ்ச நேரத்தில் மாறிடும் இங்கே அருகில் இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிட்டு வருது வெளியில் போயிட்டு வருது மன நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்மதே சமாதானப்படுத்தும் அந்த மாதிரி யாராவது ஆற்றுல கோவப்பட்டா நம்ம ஆறுதல் சொல்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது திருமண விஷயங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும் அவள் பேசிட்டாலே அவள் சொல்லிட்டாலே அவள் எந்த நிலையிலிருந்து பேசுகிறான் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா போயிடும் அரிசி சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்க பிளாஸ்டிக் சம்மந்தமாக கிரானைட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவாளுக்கு அனுகூல்யம் டைமண்ட் சம்மந்தமாக கல் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவா அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துட்டுருக்கும் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வ சக்தி வழிபாடு வெற்றி வழிபாடு விருச்சிக ராசி என்பர்களே பெருமை பேக்கக்கூடிய நல்ல நாள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியதாக இருந்துருக்கும் சார் ஒன்றுமே தெரியல நல்ல விஷயம் சொல்லிட்டு இருக்கலே நிறைய டென்ஷன் தான் இருந்துருக்கு அப்படி நினச்சிட்டு இருக்கலா கவலைப்படாதீங்க நிச்சயம் ஒவ்வொரு படிக்கட்டா ஒவ்வொரு படிக்காட்டா அடுத்த நிலை கெட்டக்கூடிய வேண்டுதல்கள்லாம் நிறைவேற்றக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு நிறைய விஷயங்களில் சமயோஜித யோசனை காப்பாற்று உங்களுடைய பேச்சு பிறரை கவரக்கூடியதாக இருந்துருக்கும் எப்பேற்பட்ட பிரச்சனையும் நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டீங்க இப்போ இருக்கிற விஷயங்கள்லாம் பெருசாக இருக்கா கவலையப்படாதீங்க நல்லபடியாக ஹேண்டில் பண்ணக்கூடியதாக இருக்கும் வயசான வாழை கூட மாட இருந்து கவனிச்சுக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சில பணம் வரை ஆகும் சில நேரம் சேமிப்பில் அந்த மாதிரி சேமிக்கக்கூடிய விஷயத்தை பெருசாக எடுத்துக்கோங்க நிச்சயம் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சாஸ்தா வழிபாடு சுவாமியே சரணமையப்பாங்கிற நாமம் விசேஷ பலன்களை கொடுக்கும் அற்புத நாமம் தனுராசி என்பர்களே வெற்றி உண்டு நிறைய காரியங்களில் முயற்சி பண்ண விஷயங்கள்லாம் நடக்கும் திருமண காரியங்கள் கைகூடும் எல்லாரும் கிண்டல் கேலி பேசுறா சார் கிண்டல் கேலியிலிருந்து நீங்கள் மீண்டு வந்துடுவேன் மனசில் வைராக்கியத்தை மட்டும் எடுத்துடலாம் போதும் விடாமுயற்சி லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் டென்ஷன் ஆகிறத தவிர்த்துக்கோங்க யோசனை பண்ணுங்கள் நம்ம எது தப்பு எது சரின்னு யோசனை பண்ணுங்கள் இதெல்லாம் என் வேண்டாம்னு நினச்சிட்டு இருக்கேன் திருப்பியும் தொடர்ந்துட்டு இருக்கேன் அதை விட்டுடுங்க இந்த தொழிலேருந்து மாறுபடணும்னு நினச்ச விஷயத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறுபடுங்க வேலை வாய்ப்பு இடமாற்றம் நினச்ச விஷயத்துக்கு இடமாற்றம் பண்ணலாம் விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் வெளிநாட்டில் வேலை போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும் பாஸ்போர்ட் விசா சம்பந்தமான பேப்பர் சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் தீர்த்துடுவேன் இன்று தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு வெற்றி வழிபாடு மகரராசி என்பர்களே போட்டி போட்டு பல காரியத்தை பண்ணுவேன் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் மன சங்கடங்கள்லாம் தீரக்கூடியதாக இருக்கும் விடாமுயற்சி லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அனுகூல்யத்தை தரக்கூடிய பல விஷயங்கள் எடுத்து பண்ணுவேன் சில நேரம் முடியாதுன்னு சில காரியத்தை மற்றவா திணிக்கும் பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சில வயசானவா பார்த்துட்டேன்னா அதுவும் குறிப்பிட்டு பார்த்துட்டுலாம் அம்மா குழந்தைக்கு வந்து பிரசவமாக இருக்கும் இல்லை மாதமாக இருப்பா இல்லை குழந்தை பிறந்திருப்பா வெளியிலேயே சொல்ல மாட்டா அப்படியே பேசாமல் இருந்து எல்லா வேலைகளையும் தான் எடுத்து பண்ணுவாள் அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் தெரியுமா அந்த சாக்ரிஃபைஸுக்கு வந்து ஒரு ஈடே கிடையாதுன்னு சொல்லுவாள் அப்பா பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகணும் உழைப்பை டபுள் மடங்கு போடுவார் நான் என்ன பண்ணுவேன் காசுக்குன்னு சொல்லிட்டு அந்த கல்யாணத்தை அவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணுவாள் இதுதான் தாய் தந்தைன்னு சொல்லக்கூடியது எதிர்த்தியா ஒரு வார்த்தையில் நம்ம பேசிடுவோம் அந்த ஈடுக்கு வேற வழியே இல்லை படிப்புக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பா அது மாதிரி தாய் தந்தையை பற்றி நீங்கள் நினச்சி பாருங்க அவளை மனசார வேண்டினாலே இறைவனை வேண்டின சமானம் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 2 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு பகவான் வழிபாடு விசேஷ வழிபாடு கும்பராசி என்பர்களே நிறைவான நாள் விடாமுயற்சி வெற்றி தரக்கூடியதாக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம கவலைப்பட்ட காரியங்கள்லாம் நல்லபடியாக முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் பரவாயில்ல பா திருப்தியாக நடந்தது நம்ம சன் ஒரு விஷயத்தை நினச்சிருப்போம் அந்த காரியம் நடந்துடும் திருமண காரியங்கள் கைகூடும் பரீட்சையில் பாஸ் ஆகும் புதிய வேலைவாய்ப்பு கை கொடுக்கும் பதவி பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் இதுக்காக போய் சங்கடப்பட்டோம் அப்படின்னு யோசிப்பேன் குழந்தைகளுடைய மன திருப்தி தான் உங்கள் மன திருப்தியாக இருக்கக்கூடியதாக இருந்துருக்கும் போட்டியில் கலந்து கொண்டவா வெற்றி பெறுறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு யாராவது ஏதாவது பேசுகிறா மன கஷ்டப்படுத்துகிறான்னு வைங்க கொஞ்ச நேரத்தில் சரியாகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறவெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு வெற்றி வழிபாடு
மீனராசி அன்பர்களே நல்ல செய்திகள் தான் இன்னைக்கு தினத்துல வர பதவி பேர் புகழ் அந்த ஸ்திதி பார்த்த வாளுக்கு அனுகூலியம் கூடி வரும் இன்னைக்கு இந்த அளவுக்கு நான் என்ன இருக்கேன் தெரியுமா அது எவ்வளவு பெரிய விஷயம் மத்த வாளுக்கு அது பெரிய விஷயம் இல்லையோ எனக்கு பெரிய விஷயம் அப்படி நினைத்து கொள்ள கூடிய அளவுக்கு இருந்திருப்பல் தாய் தந்தையரே கவனமோட பார்த்து கொள்ளக்கூடிய நிறமாகின்ற தினம் இருக்கு தூர பிரயாணம் கை கொடுக்கக்கூடியதா இருக்கும் மனசுல ஒரு நிம்மதி பெறக்கூடியதா இருக்கும் ஏதோ ஒரு மன கஷ்டம் இருக்கக்கூடிய அடுத்த சனத்துல பார்த்தோம்னா உங்க இஷ்ட தெய்வம் அல்லது குல தெய்வம் அல்லது ஏதேனும் தெய்வம் கண்ணுக்கு முன்னாடி தெரியும் அப்படி நிறைய விஷயங்கள்ல இந்த தினத்துல நான் இருக்கேங்கிற மாதிரி இறைவன் உங்களுக்கு காண்பித்து கொடுப்பார் கவலைப்பட வேண்டாம் திருமண காரியங்கள் குழந்தை வரம் எதிர்பார்த்த வாளுக்கு நல்ல செய்தோடு பிறருடைய கஷ்டத்தை ஏன் கஷ்டமா எடுத்து நான் பாக்குறேங்கிற விஷயம் உங்களுக்கு அனுகூலித்து தரும் இந்த தினத்துக்கு உண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு மேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே இன்றைய தினத்தில் 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம் அடுத்தது ஆன்மீக தகவல் இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்துல நம்ம வீட்டில் வந்து மகாலட்சுமியினுடைய அனுகிரகம் கிடைக்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம ரொம்ப அற்புதமான ஒரு மந்திரம் சொல்லி தர போறோம் அதாவது மகாலட்சுமி வந்து 1000 சுரூபங்களை உடையவள் அதனால இந்த 1000 சுரூபங்கள் உடுக்கக்கூடிய அந்த அம்பாளை அதுவும் இந்த காலகட்டத்தில் நவராத்திரி காலகட்டத்தில் துர்காலட்சுமி சரஸ்வதிக்கு பூஜை பண்ணக்கூடிய காலகட்டத்தில் மகாலட்சுமி வேண்டிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லுவா இன்னைக்கு அந்த மகாலட்சுமிக்கு பிரார்த்தனை பண்ணுறது கொஞ்சம் குங்குமம் எடுத்துக்கோங்க கொஞ்சம் பார்த்துட்டோம்னா செம்பருத்தி இந்த செம்பருத்தி புஷ்பத்தை அழகாக நடுவில் இருக்கக்கூடிய அந்த இதை மட்டும் எடுத்து போட்டுட்டு செம்பருத்தி புஷ்பத்தை குங்குமத்தை தொட்டு ஓம் சஹசிரலக்ஷ்மியே நமஹ ஓம் சஹசிரலக்ஷ்மியே நமஹ அதாவது 1000 சக்தி கொண்ட சஹசிரலக்ஷ்மியே நமஹங்கிற மந்திரத்தை ஜபிச்சுண்டு அம்பாளை பிரார்த்தனை பண்ணிக்கிறது விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் கூட பார்த்துட்டோம்னா தாமரை வெள்ளியில் தாமரை வச்சுட்டுருக்கவா காசு வச்சுட்டுருக்கோம் அந்த காசையும் கொண்டு அதாவது சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம் பிச்சைப்பூ வச்சு அர்ச்சனை பண்ணுறது மல்லி புஷ்பம் வச்சு அர்ச்சனை பண்ணுறது உன்னதமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லுவாள் அப்படி கொடுத்ததுக்கப்புறம் அந்த குங்குமத்தை லேசாக எடுத்து ஒரு சிகப்பு துணியில் போட்டு அதை கட்டி ரெண்டு காசை போட்டு வீட்டினுடைய வாசலில் கட்டிக்கிறதும் அதுமாதிரி சுவாமி பூஜை அறையில் வச்சுக்கிறதும் ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் தினம் தினம் அந்த குங்குமத்தை டெய்லி நெத்தியில் நமக்கு நம்மளுடைய குழந்தைகளுக்கு கணவர் மனைவிக்கும் மனைவி கணவருக்கும் இட்டு விடுறது விசேஷமான பலன்களை கொடுக்கும் மகாலட்சுமியினுடைய பூர்ணமான அனுகிரகம் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு பூஜையை இன்றைக்கி நம்ம பார்த்தோம் அது இந்த காலகட்டத்தில் நவராத்திரி காலகட்டத்தில் துர்காலட்சுமி சரஸ்வதியோட சக்தியோடு நம்ம எல்லா காரியத்தையும் நம்ம பண்ணுவோம்னு சொல்லி மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷர் வேல் 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 முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா நன்றி